மதித்து இருப்பு போராட்டத்துக்கு போயிட்டு வந்து பாப்பீங்க அல்லது போராட்ட களத்துல இருந்து பாப்பீங்க, உங்க எல்லாருக்குமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1992 இருந்து சமுதாயத்தில் மட்டும் கிடையாது, இந்த நாடு அமைதியான ஒரு சூழ்நிலையோட இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லா இந்திய குடிமகன்களுக்கையிலையும் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா நிச்சயமாக இந்துக்களில் இருக்கக்கூடிய கீழ்நிலை சாதி மக்களை வந்து மிகப்பெரிய கொடுமைகளை ஆழ்த்த போறாங்க. ஸோ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் நடக்கப் போகிறது. அப்போதும் இது போன்ற அநீதிகள், பாபர் மசூதி வழக்கு நடந்த போன்ற அநீதிகள் எல்லாம் நீதிமன்றங்கள் மூலமாகவே வந்து நிகழ்த்தப்படும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். ஸ்போர்ட்ஸ் ஃபேஷன் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க அஷ்ரஃப் அலி. இன்னைக்கு டிசம்பர் 6 இந்தியாவினுடைய வரலாற்று முதுகெலும்பு உடைக்கப்பட்ட தினம். அதாவது முஸ்லிம்களினுடைய ஒரு சித்தாந்தமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய வரலாறு கொண்ட முஸ்லிம்களினுடைய ஒரு வழிபாட்டு தளம் அநீதியாக இடிக்கப்பட்டு அதை இடித்தவர்களுக்கு ஒரு சன்மானம் வழங்கி அவர்களை அங்கீகரித்த ஒரு தினம் தான் இந்த டிசம்பர் 6. இந்த டிசம்பர் 6 ஒவ்வொரு வருடமும் வரும்போது இந்தியாவினுடைய கருப்பு நாளாக அங்கீகரிக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அநீதி, அதை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும். ஆனால் இன்றைய பாசிச கும்பலாட்சியில் அவர்கள் ரொம்ப சுதந்திரமாக வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டை ஆளக்கூடிய பதவிகளிலும் வந்து அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் 6 நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து பாபர் மசூதி இடிப்பு போராட்டத்திற்கு போயிட்டு வந்து பார்ப்பீங்க அல்லது போராட்ட களத்திலிருந்து பார்ப்பீங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1992 இப்போ 2020 வரைக்கும் இந்த டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினமாக வந்து அனுசரிக்கப்பட்டு பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு தான் இருக்கு. ஆனால் என்னுடைய தீர்வு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2014 மோடி அரசு ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கூட பாசிசம் புகுந்த காவிமயமாகி போனது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சமாச்சும் நீதி வந்து ஒட்டிட்டு இருந்துச்சு. அப்படி ஒட்டிட்டு இருந்த அந்த நீதியை கூட 2014 மோடியினுடைய அரசு இந்த நாட்டை ஆள தொடங்கும் போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை காவிமயமாக்கக்கூடிய ஒரு வேலையில வந்து இறங்குச்சு. அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்தி முடிச்சுது. அதனுடைய விளைவு தான் இந்த பாபர் மசூதி வழக்கு தீர்ப்புல மசூதி இருந்த இடம் ராமர் பிறந்த இடம் தான், அந்த இடம் ராமர் பிறந்த இடமாக இந்துக்களால் நம்பப்படுவதனால் அந்த இடத்துல பாபர் மசூத் இருந்தாலும் அந்த இடம் வந்து இந்துக்களுக்கு தான் சொன்னா அங்க ராமர் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு. அதுவும் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளினுடைய பெயர்கள் கூட இல்லாம அந்த தீர்ப்பு வந்து வெளிவந்துச்சு. இப்படி ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் வந்ததே கிடையாது. இது நீதிமன்றங்களுக்கே ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக சிந்திக்கக்கூடிய, நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அப்போது வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி எல்லாமே நமக்கு சப்போர்ட்டா இருந்தோம் இந்த நாட்டுல, இந்த சம்பவத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவான இந்துக்கள் மத்தியில ராமர் அங்க பிறந்தாரு, அங்கதான் வந்து ராமர்னுடைய பிறப்பிடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா கிடையாது. 1992 இந்த நம்பிக்கை வந்து வலுக்கட்டாயமாக புகுத்தப்படுது. அது எப்படி புகுத்தப்பட்டுச்சு, அதனுடைய பிரச்சாரங்கள் என்ன, எப்படி இந்த RSS அதனுடைய கிளை இயக்கங்களும் இந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்வர் மெக்வென்சி அப்படிங்கிற ஒரு தன்னுடைய சுயசரிதை புத்தகத்துல வந்து சொல்றாரு. நாம எல்லாம் கண்டிப்பா அந்த புத்தகத்தை வந்து படிச்சு ஆகணும். அந்த புத்தகம் இப்ப தமிழ்லயும் கிடைக்கிது. இந்த RSS அதனுடைய கிளை இயக்கங்களும் வந்து எந்த அளவுக்கு இந்த பாபர் மசூதி விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரங்களை வந்து இந்துக்கள் மத்தியில புகுத்தி அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விதமான எதிர்ப்பலைகளை வந்து இந்தியாவில் உருவாக்குச்சு. அதனுடைய தாக்கம் வந்து கிட்டத்தட்ட 1992 ஆரம்பிச்சு இந்த எதிர்ப்பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக இந்துக்கள் மூலையில புகுத்தப்பட்டு அதனுடைய விளைவு தான் 2014 மோடி அரசாங்கம் ஆட்சியில் கட்டிலில் அமர்ந்த போது சாதாரண இந்துக்கள் கூட இங்க மோடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை வந்து எடுக்க வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்களுக்கு எதிரான தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த அநீதிகளை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த பொய் பிரச்சாரங்கள் வந்து ஏற்படுத்திச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலையை இந்திய முஸ்லிம்கள் சந்தித்த பிறகும் இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, அதன் மூலம் நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது முஸ்லிம்களுடைய ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், இங்கே இந்தியாவில் முஸ்லிம்கள் எப்போதோ 2ம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்று பல எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் தொடர்ந்து நமக்கு அறிவுறுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பாபர் மசூதி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு எந்த அளவிற்கு ஒரு அநீதியான தீர்ப்பு, இதை கவனித்த பின்பும் இந்தியாவுடைய ஜனநாயக ரீதியினால இந்த ஆட்சியில நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் நம்புறாங்க. இது ஒரு பரிதாபத்திற்குரியமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எச்சரிக்கையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, அதற்கான ஒரு உதாரணம் சொல்லணும்னா,
நான் வந்து இப்போது ஒரு பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன்னு வச்சுக்கிங்களேன். நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டேன், இப்போ எனக்கு 25 ஆகுது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறேன்னு வைங்க. அந்த வழக்கில் அந்த இடம் அங்கே நான் பிறந்ததால் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கிங்க. அந்த தீர்ப்பு எந்த அளவிற்கு ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இந்த பாப்ரி மசித் வழக்குலையும் வந்து வந்தது. ஸோ இங்கே மிகப்பெரிய அநீதி ரொம்ப வெளிப்படையாகவே இந்த வழக்கில் வந்து நமக்கு வந்து இழைக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 6 வரத்தான் செய்யும் பாபரி மசித் இடிப்பு தினத்தை வந்து அனுசரிக்க தான் போகிறோம். ஆனால் பாபரி மசித் இடிப்பு சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சித்தாந்தம், அதை எப்போரி நாம் தகர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டங்களை வந்து முஸ்லீம் சமுதாயத்திடம் இருக்க வேண்டும். முஸ்லீம் சமுதாயத்திடம் மட்டும் கிடையாது, இந்த நாடு அமைதியான ஒரு சூழ்நிலையோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லா இந்திய குடிமகன்கள் கையிலையும் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு சொன்னால் இந்த இந்துத்துவ சித்தாந்தமும் அதனுடைய ஆட்சி வடிவமான பாஜக அரசும் தான். இவர்கள் படிப்படியாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அநீதிகளை இழைத்து வர்ணாசிரம முறைப்படி ஒரு சட்டத்தை ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இவங்க வந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் RSS தொடங்கி 100 வருடங்கள் நிறைவடைய போகிறது. RSS-னுடைய 100-ஆண்டுகால திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் இருக்கிறது, அவற்றையும் இவர்கள் செயல்படுத்தப் போகிறார்கள். இதுவரைக்கும் இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்களுக்கு தான் இவர்களுக்கு பல அநீதிகளை வந்து இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த RSS-னுடைய 100-ஆண்டுகால திட்டம் செயல்படுத்தப்படும் போது இவர்கள் நிச்சயமாக இந்துக்களில் இருக்கக்கூடிய கீழ்நிலை ஜாதி மக்களை வந்து மிகப்பெரிய கொடுமைகளை ஆழ்த்த போகிறாங்க. ஸோ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் நடக்கப் போகிறது. அப்போதும் இது போன்ற அநீதிகள், பாபரி மசித் வழக்கில் நடந்த போன்ற அநீதிகள் எல்லாம் நீதிமன்றங்கள் மூலமாகவே வந்து நிகழ்த்தப்படும். அந்த சமயத்தில் நாம் சுதாரித்துக் கொள்வதை விட அதற்கு முன்பே சுதாரித்துக் கொள்வது எவ்வளவோ மேல். ஸோ ஒவ்வொரு வருடமும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இவைகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்காமல் இந்தியாவுடைய நீதித்துறையிலும் அநீதி இன்றைக்கு காவிமயமாக மாறிக்கொண்டிருப்பதால் இஸ்லாம் எந்த வகையில் இது போன்ற அறியாமைக்கார செயல்களுக்கு தீர்வை சொல்லியிருக்கின்றதோ அந்த வழிமுறையில் ஒரு செயல் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தாதவரை இந்தியாவில் இது போன்ற அநீதிகள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத சிறுபான்மை சமூகத்துக்கும் இழைக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கும்பலாட்சி தான் இந்தியாவில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் காவிமயமாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் பெஹலுகான் அடித்து கொல்லப்பட்ட வரலாறு, பசு குண்டர்களால் அடித்து கொல்லப்பட்ட வரலாறு, அவரை கொன்றது நாங்கள் தான் என்று நீதிபதிகளிடம் நேரடியாக சாட்சியம் கூறியும் நீங்கள் கொல்லவில்லை, அவர் மாரடைப்பால் தான் இறந்தார் என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அநீதியான நீதித்துறை வந்து உருவாகியிருக்கு, அது காவிமயமாகியிருக்கு. ஸோ இவைகளை நாம் புரிந்து கொண்டு தெளிவான செயல் திட்டங்களோடு செயல்படாவிட்டால் பாபரி மஸ்ஜித் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டுத்தலமும் இது போன்ற அநீதி